இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை ரூட்டில் கொடுத்துட்டு எது லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் இல்லை அசெண்டிங் ஆர்டரில் எழுது டிசெண்டிங் ஆர்டரில் எழுது அப்படின்ற மாதிரியான கொஷின் ரயில்வேயில் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7th root of 2, 14th root of 2, அதே மாதிரி 14th root of 3, 21th root of 4, 7th root of 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஸோ 2 power 1/7 அப்படின்ற மாதிரி எழுதலாம். அதே மாதிரி 2 power 1/14 அப்படின்ற மாதிரி எழுதலாம். 3 power 1/14 அப்படின்ற மாதிரி எழுதலாம். 4 power 1/21 அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஸோ அதே மாதிரி 5 power 1/7 அப்படின்ற மாதிரி எழுதலாமா? ரைட். ஸோ இப்போது இந்த 7, 14, 14, 21, 7 இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போமா? சரி, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 21. ஸோ 7 divide ஆகும், பட் 14 divide ஆகாது. அப்போ அடுத்து நான் மல்டிபிள் நான் செக் பண்ணுறேன், 42 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஸோ இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது? 42 அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எல்சிஎம் 42னா, இப்போ இங்கே 7 இருக்குது, 7 நான் எந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு 42 வரும்? 6. ஸோ அப்போ மேலேயும் நான் 6 தான் ப்ராடக்ட் பண்ணி ஆகணும். 14 3. ஸோ அதே மாதிரி 14 3, 21 2. ஸோ அதே மாதிரி 7 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 times வரும். ஸோ அப்போ இங்கே மேலே நான் க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 power எழுத போகிறேன். அதாவது ஸோ இங்கே பாருங்கள், இந்த நம்பர் என்னது? 2. ஸோ 2 power இந்த 6. ஸோ இங்கே 2 இருக்குது, அப்போ 2 power இந்த 3, சரியா? ஸோ அதே மாதிரி 3 power 3. ஸோ 4 power 2, 5 power 6, அந்த மாதிரி எழுத போகிறேன். ஸோ 2 power 6, 2 power 3. ஸோ அதே மாதிரி 3 power 3, 4 power 2. ஸோ 5 power 6 அப்படின்னு எழுதலனா? ரைட். ஸோ இப்போ இது எழுதிட்டனா வேலை முடிஞ்சது. 2 power 6 என்ன? எனக்கு 64. 2 cube என்னது? எனக்கு 8. ஸோ 3 cube வந்து பார்த்தீங்கன்னா 27. 4 square வந்து எனக்கு 16. 5 power 6 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? 5 square into 5 square into 5 square பிடிக்கலாம். அப்படி இல்லைனா 125 into 125, அதாவது 5 cube into 5 cube அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ரூட் எது? ஸோ இந்த 125 into 125 கன்சர்ன் ரூட்டான 7 root of 5 அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் ரூட்டு, சரியா? லார்ஜஸ்ட் ரூட். அப்போ ஸ்மாலஸ்ட் ரூட் என்ன? ஸோ 8 கன்சர்ன் ரூட் என்னது? ஸோ 14 root of 2 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் ரூட் எது அப்படின்னா 14 root of 2 அப்படிங்கிறது தான். இது மாதிரி காம்ப்ளெக்ஸான கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இன்னும் டீட்டெயிலாக எனக்கு இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா ஹேண்டில் எத்தட்ல லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்டு வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.